திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் துணிக்கடையில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள துணிகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அஜ்மீரிடம் கேட்கலாம். அஜ்மீர், இந்த துணிக்கடையில நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்துச்சு? முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷினி, பழனியில் உள்ள துணிக்கடையில் காவல் ஆலயத்தை தாக்கி 2 கோடி மதிப்பிலான ஆடைகளை வந்து மர்ம நபர்கள் 3 லாரிகளை கொண்டு வந்து கடத்தி சென்றதாக புகார் இருந்தது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பொது துணைத்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே தனியார் துணிக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த துணிக்கடையில் இரவு காவலாளி இருந்த தேவேந்திரன் என்பவரை நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் தாக்கி கட்டி போட்டு கடையில் இருந்த புதிய துணிகளை 3 லாரிகளை கொண்டு வந்து ஏற்றி அந்த காவலாளியை வந்து கடத்தி சென்றதாகவும் காவலாளி தேவேந்திரனையும் லாரியில வந்து துணியை ஏற்றி சென்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. காவலாளியை பொள்ளாச்சி அருகே இறக்கிவிட்டு சென்றதாகவும் பழனி நகர் காவல் நிலையத்தின் தேவேந்திரன் வந்து காவலாளி புகார் தெரிவித்திருக்காரு. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் மர்ம நபர்கள் திருந்து சென்றதாகவும் உடனடியாக என்னுடைய பொருட்களை மீட்டு தர வேண்டும் என கடையின் உரிமையாளர் ஜோதி கணேஷ் பழனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காரு. பிரியதர்ஷினி, அஜ்மீர், கடையின் உரிமையாளர் புகார் கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தீங்க. அவரின் புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் முதற்கட்டமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பிரியதர்ஷினி, அதாவது பழனி நகர் காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழனி காவல் நிலையத்துல வந்து ஜோதி கணேஷ் கடை உரிமையாளர் மீது ஏற்கனவே புகார் இருப்பதாகவும், அதாவது பணம் இவர் துணி வாங்குறவங்களுக்கு பணம் கொடுக்காதனால வந்து அந்த நபர்களே வந்து துணிகளை வந்து இரவு நேரில் திருடி சென்றார்களா இல்ல வேறேனும் நபர்கள் திருடி சென்றார்களா என்ற கோணத்தில் பழனி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. அஜ்மீர்.